அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அலஹம் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அழகதுல்லில்லா அல்லாவுடைய உதவியினால் மரணம் முதல் சுவன வரை என்ற முக்கியமான தலைப்பில் முதல் கட்டமாக மரணம் சம்பந்தமாக குருஆானிலிருந்தும் நபியருடைய பொன்மொழிகளிலிருந்தும் தொடராக நான் உங்களது சிந்தனைக்கு முன்வைத்து வருகின்றேன் அஹமது இன்றைக்கும் மரணம் சம்பந்தமாக நபி சுல்லா செல்லம் அவர்கள் நினைவூட்டிய ஒரு ஹதீஸை உங்களது சிந்தனைக்கு நான் முன்வைக்க இருக்கின்றேன் நபி சொல்லாஹு வலிவு செல்லம் சொல்கின்றார்கள் உங்களில் யாருக்கு மரணம் நெருங்குகின்றதோ அதாவது சக்கராத்துடைய நிலையில் இருக்கக்கூடிய அந்த மனிதருக்கு மரணத்துடைய கடைசி கட்டத்தில் இருக்கக்கூடிய வருத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதருக்கு நீங்கள் லா இலாக இல்லல்லா என்ற களிமாவை சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்லக்கூடிய தகவலை முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய ஹதிஸ்கரணத்தை நாங்கள் பார்க்கலாம் அதாவது லக்கினூ மௌத்தாக்கும் லா இலாக இல்லல்லா உங்களில் இறப்பை நெருங்கக்கூடியவருக்கு இறப்பின் நெருக்கத்தில் இருப்பவருக்கு லா இலாக இல்லல்லா என்ற களிமாவை சொல்லி கொடுங்கள் என்று சொல்லக்கூடிய தகவலை வந்து முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரகத்தில் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி இரண்டாவது ஹதீஸ் இலக்கத்திலும் ஹதீஸ் இலக்கத்தில் காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே அன்புக்குரியவர்களே பொதுவாக நாங்கள் பார்க்கலாம் யாருக்கு எந்த நேரத்தில் மரணம் வரும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது இது மரணத்துடைய கடைசி கட்டம் தானா என்றும் உறுதிப்படுத்த முடியாது இருந்தாலும் கூட சில நேரங்களில் எங்களுக்கு ஒரு நிலை விளங்கும் இவருடைய சுக காரணமாக வயது முதிர்ந்ததன் காரணமாக கடைசியாக இருக்கிற நேரத்தில் பேச்சு அந்த அளவுக்கு வர முடியாத ஒரு கடைசி கட்டம் என்று எங்களுக்கு ஒரு அளவுக்கு விளங்கக்கூடிய நேரத்தில் அப்போ அந்த இடத்த நாங்கள் என்ன செய்யலாம் அவருடைய காதில் லேசாக விளங்கக்கூடிய அளவுக்கு மெதுவாக அழகாக என்ன செய்கிறது லா இலாக இல்லல்லா லா இலாக இல்லல்லா என்ற அந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் அவருக்கு விளங்கக்கூடிய அளவுக்கு நாம் சொல்வோம் என்று சொன்னால் அது சில நேரங்களில் அவர் அதை உள்வாங்கி அடிக்கடி அவரும் அந்த களிமாவை சொல்லக்கூடிய ஒரு நுழை நிலை உருவாகி அந்த வார்த்தையோடு மரணிக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை அடையக்கூடிய நிலை உருவாகும் எனவே இந்த அடிப்படை நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இதை நடைமுறைப்படுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் எதையெல்லாம் மார்க்கமாக படிக்கின்றோமோ கேட்கின்றோமோ விளங்குகின்றோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹா என்ற களிமாவை சொன்னல அல்லாஹாலாம் நம் அனைவர்கள் மரணிக்க செய்வானாக அசலாம் அழைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர காத்துஹூ